அந்த விஜயன் நடித்து வெங்கட்பிரபுவன் எழுதி தேஜஸ் தயாரிப்பின் வந்து கோட் படத்தை நானும் எனது தம்பி சண்முக பாண்டியனும் அவரோட பட குழுவினரும் இன்னைக்கு வந்து அந்த படத்தை பார்த்தோம். உண்மையிலேயே எல்லா படமும் நான் முதல் முதல்ல பார்க்கும்போது ஒரு டைட்டில் கார்டு படம் எல்லா பேரும் படிப்பேன். ஆனால் கோட் படத்தை வந்து அப்பா காட்சி அந்த ஏஐ மூலியமாக பண்ணது வந்து எனக்கு ஒவ்வொரு செகண்டும் அந்த முடியிலிருந்து அந்த கண்ணிலிருந்து அந்த மூக்கிலிருந்து அந்த வாயிலிருந்து அப்பாவை அப்படியே நான் ஸ்டன்னா போய் எங்க அப்பாவை பார்த்துட்டே இருந்தேன். அண்மையிலேயே எனக்கு சந்தோஷமா இருக்கு கேப்டன் திரும்பி வந்து கோட்ல இந்த மாதிரி ஒரு ஃபீல் பார்க்கறது. ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் கழிச்சு நான் பார்த்தாலும் இன்னைக்கும் தியேட்டர் ஃபுல்லாக இருந்து எனக்கு கட்சிக்காரங்க ஃபேன்ஸு விஜய் ரசிகர்களை பார்க்கணும் விஜய் ரசிகர்களை பார்க்கணும் உண்மையிலேயே சந்தோஷமா இன்னைக்கும் அந்த சத்தமும் அதுவும் தியேட்டரில் கேட்குறப்போ நீங்க என்ன சந்தோஷமா இருக்கிறது. அதே மாதிரி வெங்கட் பிரபுவனும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்து நல்ல ஏகிருக்காரு கேப்டனோட காட்சிங்களா இப்படி செகண்ட் ஹாஃப் எப்படி பார்க்கணும் விஜய் நல்லா நடிச்சிருக்காங்க இவருக்கு படம் நல்லா போயிட்டு செகண்ட் ஹாஃப் பார்க்கணும். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உங்க படத்திலயும் விஜயகாந்த் அது உங்களுக்கு கூடிய சீக்கிரம் தெரிய வரும். அது எங்க டைரக்ஷன் டீம் வந்து அவங்க சொல்லுவாங்க அது எப்படி அப்பா ஏ அந்த படத்துக்கு படைத்தலைவனுக்கு தான் அதை சொல்லியிருக்கீங்க நீங்க அது வருதா இல்லையான்னு உங்களுக்கு கூடிய சீக்கிரத்துல தெரிய வரும். இது இது பாத்தீங்கன்னா விஜய் அண்ணா வந்து எங்க குடும்பத்துல ஒருத்தர். இன்னைக்கு விஜய் அண்ணானும் வெங்கட் பிரபானவும் எங்க குடும்பத்துல ஒருத்தர். நிறைஞ்ச மனசு ஷூட்டிங் அப்ப கேப்டன் வந்து வெங்கட் பிரபான வந்து நடிக்க வச்சாரு. சோ அது எல்லாமே இது வந்து கேப்டன் ட்ரிபியூட் அவங்க சொல்லிதான் இந்த படத்துல பண்ணிருக்காங்க. அதனால உண்மையிலே அந்த சந்தோஷம் அது வந்து நான் சொன்னேன் அவரோட தனிப்பட்ட கருத்து. நான் வந்து படமா பாக்குறப்போ இன்னைக்கு வெங்கட் பிரபன் ஒரு காட்சியை அவர் செட் பண்ணிருக்காரு இந்த இடத்த அப்படி காட்சி அமைக்கணும் அப்படின்னு இருக்கோ அந்தந்த காட்சி அமைக்கணும். நான் எல்லாம் மீசராஜன் கேப்டனே நீங்க சொன்னாலும் நீ கேப்டனே அதுக்கு ஒத்துப்பார். ஏன்னா செந்தூர பாண்டி படத்துல அன்னைக்கு கேப்டன் பெரிய நடிகரா இருக்கிற போது அன்னைக்கு எஸ் ஏ சந்திரசேகர் கேப்டன் விஜய் வந்து விஜய் அன்னைக்கு வந்து ஃபைட் பண்றப்போ கேப்டன் நீங்க உட்காரணும்னு சொன்னா நீ கேப்டன் உட்கார்ந்துருக்கான ஃபைட் சந்தேக வச்சு. அதனால இந்த சினிமா தொழில்நுட்பம் கதையை கேட்ட மாதிரி தான் அதனால இதெல்லாம் அவன் தெரிஞ்சு வச்சான். இது வந்து நம்ம ட்ரிபியூட்டா நம்ம பார்த்தா போதும். இன்னைக்கு வந்து கேப்டன் ஃபேன்ஸ் வந்து கேப்டனுக்காக வந்தாங்க விஜய் அண்ணா ஃபேன்ஸ் வந்து விஜய் சாருக்காக வந்திருக்காங்க. இது வந்து ட்ரிபியூட். இன்னைக்கு வந்து செந்தூர பாண்டியில இருந்து இந்த பாசமும் பந்தமும் தொடர்ந்துட்டு இருக்கு விஜய் அண்ணனுக்கும் கேப்டனுக்கும். அதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சிக்கு அவருக்கும் கேப்டனும் தொடர்ந்துட்டு இருக்கு 41 படம் டேரக்ட் பண்ணிருக்காங்க. அதான் இது வந்து ஒரு குடும்ப ஒரு படமா தான் நான் பாக்குறேன். நிரப்புறது முதல்ல அவங்களுக்கே பல பிரச்சனைகள் இருக்கு. இது வந்து அவங்க வந்து இப்பதான் கட்சி அனௌன்ஸ் பண்றாங்க. நாங்க வந்து அதை கலந்துக்கணும் இருக்கணும்னா அது இல்லை இல்லை அவங்க கட்சி அவங்க அவங்க பொசிஷன் இது. இது என்னமோ நீங்க தேவா கவுண்ட் தேமுதிக கூட்டணி சேகர்களை கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி நீங்க பேசுறீங்க. அப்படி இல்லை நீங்க அவங்க கட்சி அவங்களோட வழியை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் கோட் படத்தை தான் பார்க்கணும். இன்னைக்கு அவங்க தேவா அவங்களை பத்தி நான் பேசுறேன் கோட் படத்தை நான் பார்க்கணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.